Friends, welcome to my channel Indranis Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறோம், ஆனா வந்து பணம் சேமிக்கவே முடியல. இவங்க மட்டும் பணம் சேமிக்க டிப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுனே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வர காசெல்லாம் வந்து செலவு எல்லாமே ஆயிடுது சிஸ்டர், நாங்கள் எங்கே சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு செலவு எங்கே வந்து செலவு ஆகுது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு 7 வந்து முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். 7 பெஸ்ட் மணி சேவிங் டிப்ஸ். நீங்கள் இதை பண்ணால் கண்டிப்பாக உங்களால் காசு மிச்சம் பண்ண முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க பார்த்துட்டு அப்படியே போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து கீழே இருக்கிற ஒரு பெல் ஐக்கான் தட்டி விட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அவ்வளோ மட்டும்தான். அப்படியே வந்து நம்ம சேனலில் வந்து மணி சேவிங் சேலஞ்சுங்கள்லாம் நிறைய போடலான்னு இருக்கிறேன். யாருக்கெல்லாம் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் வேணும், நாங்களும் வந்து இதில் கலந்துக்கிறோம் அப்படின்றவங்க எனக்கு அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்க, எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் எல்லாம் சேலஞ்ச் வீடியோங்கள்லாம் போடலாம். அப்போ வந்து மாதம் நம்ம கையில் இவ்வளோ காசு இருக்கும், இல்லை வார சேலஞ்சு, அதுக்கப்புறம் மாதம், அப்புறம் வந்து இயர் ஃபுல்லாக நம்ம வந்து இவ்வளோ எடுத்து வைக்கலாம், அந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து காசு சேமிக்கிறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்லின்னு வரேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, நம்மளுடைய மணி சேவிங்ஸ்க்கான ஃபஸ்ட்டு டிப்பு, உங்கள் தேவைகளுக்கான பொருட்களை நீங்கள் வாங்குறீங்களா? ஃபஸ்ட்டு வந்து எது தேவை எது தேவையில்லை, பணத்தை வீணாக செலவு செய்யக்கூடாதுங்க. உங்களுக்கு வந்து எது வந்து வான்ஸாக இருக்கணும் இல்லை நீட்ஸ், இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சு செலவு பண்ணுங்கள். எது தேவை எது வந்து செலவு ஆகுது அப்படின்னு, தேவை தேவையில்லை அப்படின்றத டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய முறை இதை சொல்லணும்னு நினச்சேன். அப்படியே ரெண்டாவது டிப்ஸும் பார்த்துட்டு அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்புறம் வந்து தேவைகளுக்காக மட்டும் வாழ்கிறதுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இது முக்கியமாக தேவை, இது இருந்தால் மட்டும்தான் என்னால் வாழ்க்கை நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இதை வந்து செய்யணும். ஏன்னா நானும் ரொம்ப நாளாக வந்து மிக்சி வாங்கணும், மிக்சி நல்ல மிக்சியாக வாங்கணும். இப்போ நிறைய வந்து காய் கட் பண்ணுதான், மாவு பிசைதான், அப்படியே ஜூஸ் போட்டுதான், நிறைய இப்போ நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வாங்கணும் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, வாங்கணும். ஆனால் வந்து இந்த மிக்சி வந்து கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தி வருது. ஆனால் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அங்கங்கே நம்ம அரைக்க சொல்ல சின்ன ஜாரில் தேங்காய் அப்புறம் இஞ்சி எல்லாம் வந்து அப்படி அப்படியே நிற்கிது. இது ஃபுல்லாக ரிப்பேர் ஆகிட்டால் மாற்றணும் அப்படின்னு நினச்சின்னுக்குறேன். இது 2 வருஷமாக இது நடந்துருக்குது, ஆனால் என்னுடைய மிக்சி இன்னும் ரிப்பேரும் ஆகலை. அதனால் அது வந்து ஃபுல்லாக ரிப்பேர் ஆகாமல் ஆனால் மட்டும்தான் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து அரைக்குது, நம்ம அரைக்கிறதுக்கு இல்லவே இல்லை அப்படின்னு இல்லை, அரைக்குது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, பரவாயில்ல. சுத்தமாக ஒரு மிஷின் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் இன்னொரு மிஷின் வாங்கணும். இன்னும் சொல்கிறேன், என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காங்க, இங்கே வந்து தண்ணி பிரச்சனை, தண்ணி வந்து அவ்வளோவா வரதே இல்லை, வாரத்துக்கு 1 முறை 2 முறை வரும். அப்புறம் வந்து உண்மையாக சொல்லணும்னா அவங்க வந்து இப்போ என்னால் துணி துவைக்க முடியல, எனக்கு வாஷிங் மிஷின் வேணும் அப்படின்ட்டு வாஷிங் மிஷினும் இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டாங்க. 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க கதவுக்கு பின்னாடி தள்ளி வச்சுட்டாங்க. நான் கேட்டேன், ஏங்க இப்போ இந்த மாதிரி டைமில் ரொம்ப அவங்க வீட்டுக்காரர் வேறு வேலை கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க, இஎம்ஐ போட்டு ஒரு மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா என்னங்க பண்ணுறது, என்னால் துவைக்க முடியல, அதனால் மிஷின் வாங்கினேன். இந்த தண்ணி பிரச்சனை வேறு, தண்ணி இல்லாததுனால இந்த மிஷின் என்னால் போட முடியல, கையிலேயே துவைச்சிட்டேன். அவங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து தண்ணி பிரச்சனைக்குது, மிஷின் போட்டால் நிறைய தண்ணி செலவாகும், அதனால் இது தள்ளி போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டுக்காரக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்ச அப்புறம் நல்ல வருமானம் வந்த பிறகு வாங்கியிருக்கலாம். இப்போ வந்து அவங்க சாப்பாட்டுற செலவெல்லாம் கம்மி பண்ணி இப்போ இஎம்ஐ கட்டின்னுக்குறாங்க. இப்போ வந்து அது தேவையில்லாத ஒரு மிஷினு, இப்போ நான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ எதுக்கு அந்த மிஷினு? எந்த பொருளை முக்கியமாக இது தேவை அப்படியே யூஸ் இல்லை நான் மட்டும் வாங்குங்கன்னு என்னோட ஒரு முக்கியமான ஒரு பதில் இல்லை. நான் எப்படி வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறேன், இந்த காசு எப்படி சேவ் பண்ண முடியும், நீங்கள் மட்டும் மணி சேவிங் சேலஞ்ச் முடிச்சிட்டிங்களான்னு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க ஒரு நாள். ஏன்னா நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்டு வந்து சேர்ந்து தான் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் ஒன்று பண்ணியிருக்கோம். நீங்களும் ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தங்க, நாங்களும் ஜாயின் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், முடிச்சிட்டிங்களா என்னென்னு.
அப்போ சொன்னாங்க, நீ மட்டும் எப்படி நீ முடிச்சிடுற, காசு வந்துடுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் வேலை செய்கிற சேலரி எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் ஒரே சேலரி தான், அப்போ எப்படி நீ மட்டும் கட்டிட்ட அப்படின்னா, தேவையில்லாத பொருளை வாங்கி வச்சுட்டு அவங்க இஎம்ஐ கட்டுறாங்க. எனக்கு அந்த பொருள் தேவையில்லை, இருக்கிற மிக்சியே போதும், அது என்னென்ன என் கையில் காசு வந்த பிறகு நான் அதை வாங்கிக்கிறேன்ட்டு நான் இஎம்ஐயில் எதுவும் வாங்கலை, என்னுடைய மணி சேவிங் சேலஞ்ச் முடிக்க போகிறேன், முடிச்சுட்டு நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன். சரிங்க, இப்போ மூணாவது டிப்பு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு என்ன நாலேஜ் என்ன ஸ்கில்லு தெரியுதோ அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அப்போ மட்டும்தான் வந்து நம்ம வீட்டுடைய வேலை நம்மளால் செய்ய முடியுமா. இப்போ வந்து நம்ம வீட்டில் பாத்திரம் இருக்குது, சமையல் செய்கிறதுக்கு ஒரு ஆள், துணி துவைக்க முடியல அதுக்கு, அதெல்லாம் ஒரு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இப்போல்லாம் வந்து எங்களால் முடியல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் வந்து சேவ் பண்ணுறதில்ல, அதுக்கெல்லாம் ஒரு ஆள் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் முடியும், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும், சில வேலைகளை வந்து நம்மளையே செஞ்சுட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பணம் சேவ் பண்ணால் நெக்ஸ்ட்டு வந்து ஆன்லைன்லேருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது தவிக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு நாள், இல்லை எங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இல்லை கொஞ்சம் ரொம்ப ரெஸ்ட்டு வேணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற தப்பு இல்லை. இல்லை இதையே வந்து வேலையாக இருந்தால் காசு அதிகமாக செலவு தான் ஆகும். எனக்கு தெரிஞ்ச இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு சொன்னேன், எல்லாருக்கும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், சினிமாவுக்கு போகிறது, ஒரு மால் போகிறது, இல்லை எங்களுக்கு ஒரு டைம் பாஸ்க்கு நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாலேயும் நம்மளுக்கு காசை மிச்சம் ஆகும். உங்கள் செலவு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு ரூபாயும் கவனம் செஞ்சு செலவு செய்யணும். எல்லா செலவும் என்ன பண்ணுங்கள், ஒரு டைரி வச்சு எழுதிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எங்கே அதிகம் செலவாகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சிக்ஸ்த்து வந்து என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, உடல் கவனம் தேவை அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு பெரியவங்க சொல்கிற மாதிரி தாங்க, வியாதி வருவதற்கு முன்னாடியே வந்து ஒரு யோகா செஞ்சு நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லாரும் வந்து உடம்பு மேலே கவனம் இல்லாமல் நல்லா சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் இதுவாக ஆகிடுது. பின்னாடி சேவ் பண்ணி வச்ச காசை ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலுக்கு செலவு செய்யாமல் உடம்ப வந்து ஃபிட்டாக வச்சுருக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கோங்க. செவன்த்து லாஸ்ட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, தீய பழக்கம் அதை வந்து அவாய்ட் செய்யணும். இது ஆண்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட என்ன பண்ணணும்னா, ஒரு டீல், வின் வின் டீல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. அவங்க வந்து நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை, நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து வெளியில் வாங்கி சாப்பிட்றது, உடம்பு சரியில்லைன்னா நம்ம வீட்டில் சாப்பாடு செய்ய முடியாது, வெளியே வாங்கி சாப்பிடுவோம். இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க வீட்டில் செஞ்சுருந்தா அவங்க வந்து நம்மளுக்கு செய்வாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த செலவு கட் ஆகும். அதனால் ஒரு நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கஷ்டம் வர சொல்ல நம்மளுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்ம செலவு பண்ணுறது தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 7 டிப்பும் ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணி தேவையில்லாத செலவெல்லாம் என்னால் கட் பண்ண முடியுது. அதனால் உங்களுக்கும் இதை சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. நம்ம இதை செய்கிறோம் இல்லையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும், நம்ம சப்ஸ்கிரைபுக்கு இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. மறக்காமல் எல்லோரும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.